மக்களே, நிறைய பராமரிப்பு முறைகள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நிறைய பேர் செடிகள் வாங்கி வச்சு வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் நிறைய பேர் கொடுக்குறீங்க. ஸோ நம்ம சேல் போடுறதும் இருக்கட்டும் ஒரு சைட், நம்ம கிட்ட இருக்க செடிகளை எப்படி நாம பராமரிக்கிறோம், நீங்க எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி ஒன்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி வீடியோஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாண்டி விலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரீப்பர் வெரைட்டி பத்தி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து மடிநிலா வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒயிட், எல்லோ அண்ட் பிங்க் கலர், இந்த மாதிரி ஒரு டார்க் மெரூன் ஷேட்ல இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரெட் கலர் மாதிரி இருக்கிற பிளான்ட் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் தான் கண்டிப்பாக வைக்கணுங்க. சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படும், அதனால் சன்லைட்டில் தான் வைக்கணும். பெரினியல் பிளான்ட், இது ஆண்டாண்டு காலங்களாக வளரக்கூடிய ஒரு பூச்செடிகள். ஸோ அதனால் வந்து நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் நல்ல ஒரு பெரிய சைஸ் தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக நிறைய பூக்கள் வைக்கும், முட்டு முட்டாக சூப்பராக வைக்கும், அந்த கலரும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். வெறும் 15x15 க்ரோ பேக் ஆர் பாட் சைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம். இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், டெரஸில் வைக்கலாம், இல்லைனா உங்கள் வந்து ஃபென்சிங், உங்கள் வேலிகள், காம்பவுண்டு, தூணு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வைக்கலாம். கார்டன், உங்கள் கார்டன் பேசிக்காக கார்டனில் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ சூப்பராக வளரக்கூடியது. இதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேக்கிங் ஸ்டிக்கோ அப்படி இல்லைனா உங்கள் மூங்கில் குச்சிகளோ, இல்லை நீங்கள் சிவி பைப் இருக்கும் அந்த பைப்போ ஏதோ ஒன்று நீங்கள் நட்டு வச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டாக வளரும். இதோட பாட்டிங் மிக்ஸ், அதாவது வந்து மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், அதாவது செம்மண் தான் அதிக பங்கு இருக்கணும். செம்மண் 40%, கம்போஸ்ட் 20%, அதுக்கப்புறம் இதுக்கு மணல் கொஞ்சம் இருந்தால் ரூட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு இதாகும், அது ஒரு 10%. தென் வந்து கோகோபித் வர்மி கம்போஸ்ட், இது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதோட பாட்டிங் மிக்ஸு. இது வந்து ஒரு க்ரீப்பர் டைப்ன்றதுனால நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் இது சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். ட்ரைனேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ட்ரைனேஜ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செடிகள் நல்லா வந்து வளரும். தண்ணி தேங்குற மாதிரி இருந்துச்சுன்னா செடி வேறு அழுகல் பிடிச்சி இறக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடிகளுக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே காமனாக இதுதான், அங்கங்கே வேர் ஊனிட்டே இருக்கும். இது ஈஸியாகவே கட்டிங்ஸ் மூலயமா நீங்கள் ப்ராபகேட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் வைக்கும். ஃப்ளவர்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அடுத்த இது வந்து வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நான் செடியில் புழு, இன்னைக்கு புழு இதுலலாம் சாப்பிடுங்க. பூச்சிகள் வந்து இந்த புழு மட்டும்தான் வரும், மற்றபடிக்கு வேறு எதுவும் டிசீஸ்லாம் அவ்வளோ இதுக்கு எஃபெக்ட் ஆகாது. தென் வந்து இது வந்து ஸ்லோவாக தான் வளரும், பட் வந்து உங்களுக்கு சூப்பராக எந்த ஒரு க்ரீனிஷ், இந்த க்ரீனிஷ் தன்மை மாறாமல் அவ்வளோ எளிமையாக வளரக்கூடிய ஒரு செடிங்க. இது வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் தொழு உரங்களோ இல்லை வர்மி கம்போஸ்டோ இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். இல்லை வந்து நான் என்கிட்ட வந்து கெமிக்கல் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து NPK ஒரு DAP கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், அதிகபட்சம் தேவைப்படாது. சம்மரில் தான் இது வந்து ரொம்ப சூப்பராக ஃபுல்லாக ப்ளூம் வைக்கும். சில டைமில் வந்து வின்டர்லேயும் அந்த கிளைமேட்டு கரெக்டாக அதுக்கு அடாப்டடாக இருந்துச்சுன்னா வின்டர்லேயுமே உங்களுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்டோர்னு நினச்சி ஃபுல்லாக இன்டோரில் வச்சிடாதீங்க, ஏன்னா பூக்கள் வர்றதுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் நேரமாவது சன்லைட் தேவைப்படும். ஸோ இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ், இது எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட வரைக்கும் உங்களுக்கு இந்த செடிகளில் அப்படியே இருக்கும், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கொத்து கொத்தாக கலராக சூப்பராக அட்ராக்டிவாகவும் இருக்கும். இந்த பிளான்ட் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாட்டில் அப்படியே கொடுத்துட்ருக்கோம். ப்ரொஃபஷனல் கொரியரில் நீங்கள் வாங்கினாலும் சரி, மெட்டூர் சூப்பர் சர்வீஸில் ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் சரி, ஆஸ் இட் இஸ் இந்த பாட்டில் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு வரும். அதுக்கேற்ற கொரியர் சார்ஜ் நாங்கள் போட்டு வாங்கிக்குவோம். மற்றது எல்லாமே நீங்கள் ஃபுல் சாயில் வேணும்னு சொன்னால் ஃபுல் சாயில் அனுப்புவோம், ரெடியூஸ் சாயில் வேணும்னா ரெடியூஸ் சாயில் அனுப்புவோம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மாண்டி விலா. பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.